ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. யாருனாலும் இந்த விலைக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. பாம்பே, சென்னை, டெல்லி எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த விலைக்கு கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. 38 ரூபா. ஓ, அப்படியே 38 ரூபா தான். 5 ரூபா, வெறும் 5 ரூபாயா? 5 ரூபா. ஆக்சுவல் ரேட் வந்து 30 ரூபா, நீங்கள் 5 ரூபாய்க்கு தான் தரீங்களா? 5 ரூபா. வேற லெவல். 4.50 ஒரு பீஸ். வரும் ஒரு பீஸ் எவ்வளோங்க? 4.50. 4 ரூபா. இல்லை, எல்லாமே இருக்கு. 6 லேருந்து இஷ்டம் கேட்டு, இஷ்டம் கேட்டு 6 ரூபா. வெறும் 6 ரூபாய்க்கு தரீங்களா? 80 பீஸ், 38 ரூபா. 80 பீஸ், 80 பீஸ் வெறும் 38 ரூபா. போட்டது ஏதாவது டேமேஜ் அது மாதிரி ஆச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா? டேமேஜ் 100% வராது, இருக்கு, நான் கேரண்டி தரேன். ஃபுல்லாக 110 ரூபா தான். இது ஃபுல்லாகவே 110 ரூபா தான். 24 பீஸ். கண்ணாடி இல்லை ரேட்டு? 12 ரூபா பீஸ் இது. 12 ரூபா. அப்படியே 30 ரூபா. 6 பீஸ் செட் 30 ரூபா. ஓ, அப்படியே இல்லை, 1 பீஸ் வாங்கினா 20 ரூபா வரும். ஓகே, நம்ம ரேட் அப்படியே 30 ரூபா. 45 ரூபா அப்படியே டஜன். அப்படியே டஜன் 40 ரூபா. 45 ரூபா. 40 ரூபா பேக்கெட் அப்படியே. ரேட்டு எடுத்தால் 140 ரூபா. மேந்தி கொண்டு வெறும் 5 ரூபா தான். வெறும் 5 ரூபா தான். 5 ரூபா. நேரில் வந்து தயவு செஞ்சு மாற்றிலாம் சொல்லிடாதீங்க. அதே ப்ரைஸ், அதே ப்ரைஸ் வந்து அப்படியே ஹோல்சேல் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். ரீட்டைல் ரேட் வேறு, ரீட்டைல் நான் சொல்லவே இல்லை. 128 ரூபா டஜன் அப்படியே. அப்படியே எடுத்தால் 128 ரூபா. 50 ரூபா பீஸ். 50 ரூபா எவ்வளோ கேட்கலாம்? 50 ரூபா. ஓகே, இல்லை சிங்கிள் பீஸ் கூட கிடைக்கும். பாயசம் வெளியே ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க என்னிப் ஃபேன்சி ஐட்டம் எல்லாம். சோ இப்ப பிரைஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், வீடியோ எடுத்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். கமி பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறீங்க, எப்படி உங்களால தர முடியும்? ஹோல்சேல் ரேட் மேக்ஸிமம் தான் சொல்லிருக்க வீடியோல. ரீட்டைல் வேணும்னா கொஞ்சம் தான் வித்தியாசம் ஜாஸ்தி வராது. எவ்வளோ ஐட்டம் வேணும் கிடைக்கும் இங்கே குவான்டிட்டி. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வந்து சொல்லிடுவீங்க, கஸ்டமர் வந்து நேரில் தானே மாற்றிலாம் சொல்ல முடியல. ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட் மாற்ற மாட்டேன், கேரண்டி. ஓகே, ரீட்டைல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். கண்டிப்பாக ஹோல்சேல் பார்ட்டி வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த வீடியோ சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணும் இங்கே கிடைக்கும். பத்மாவதி மார்க்கெட்டிங்கில் குவான்டிட்டி எவ்வளோனாலும் இருக்கும். இப்போ இந்த கடை வந்து இருக்குது, குடோன் வேற இங்கே குடோன் இருக்குது, பெரிய குடோன் இருக்குது, பெரிய குடோன் இருக்குது. இப்போ எவ்வளோ குவான்டிட்டி கட்டலாம் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ பார்க்குற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட், வேறு டிஸ்ட்ரிக், வேறு கண்ட்ரிலேருந்து கூட பார்ப்பாங்க. அவங்க எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம்னு நினைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே இருந்து அனுப்பிவிட்ருவீங்க? அமுச்சு விட்டுறது இல்லை, நேரில் தான் வந்து எடுத்து போகணுமா? அமுச்சு விட்டுறது, வாட்ஸ்அப் ஆர்டர் போட்டாச்சு, அமுச்சு விட்டுரு. எப்படி கொரியர்லாம் எப்படி முன்கூட்டியே பணம் போட்டு விடணுமா, இல்லை பொருள் கைக்கு போனதுக்கப்புறம் வாங்கிவிட்டா? காசு ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் தான் கொரியர் எங்களுக்கு அனுப்பும். ஓகே, காசு ஃபர்ஸ்ட் போட்டு தான் அது வந்து கரெக்டாக அனுப்பிவிட்ருவீங்க. எவ்வளோ நாள் அனுப்பிவிடுங்க வந்துட்டு? இதே இங்கே இருக்கணும், இங்கே போயிடும். சென்னை இருக்கணும், அவ்வளோ தான் போயிடும். அப்புறம் இந்த கோயம்புத்தூரில் பக்கத்தில் இருக்குன்னா ஒரு நாளே டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுருங்க. இப்போ போட்டது ஏதாவது டேமேஜ் அது மாதிரி ஆச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா? டேமேஜ் 100% வராது, இருக்கு, நான் கேரண்டி தரேன். ஓகே, இப்போ வர மாதிரி கஸ்டமர் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் வந்து லொக்கேஷன் வந்துருக்கு, நம்மளுக்கு வேற கடை எங்கேயாவது வேறு லொக்கேஷன் வந்து அவைலபிள் இருக்கா? இல்லை, எங்கே பண்ணி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் சரிங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா காட்டுவோம். இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்ல போகிறோம் கரெக்டுங்களா? வீடியோவில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து காட்ட போகிறோம். ஸோ ஃபுல் வே ஸ்கிப் பண்ண பாருங்க, அதுக்கு நம்ம சில ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது பாருங்க ஜி, பட்ஸ், வுடன் பட்ஸ் ஜி, வான் பட்ஸ். ஓகே, இது 5 ரூபா பீஸ் வரும். அப்படியே 100 ரூபா பேக்கெட் தான். ஹோல்சேலுக்கு வேணும் 90 ரூபா போட்டு தரேன். ஓ, இது வந்து 5 ரூபா வந்து பீஸ் வருது. நம்ம எவ்வளோக்கு கொண்டு போய் விற்கலாம்? 10 ரூபா. 10 ரூபாய்க்கு வந்து விற்கலாம் ஜி. ஓகே, வேறங்க. அப்புறம் ஜி இது பாருங்க, டபுள் சைட் டேப்பு. ஓ, டபுள் சைட் டேப்பு. ஆமாம் ஜி. இதில் என்ன? அப்படியே 38 ரூபா. ஓ, அப்படியே 38 ரூபா. 38 ரூபா. மொத்தம் எத்தனை வரும் அதில்? 12 பீஸ் ஜி. 12 பீஸ். 38 ரூபா விற்கலாம். 120 ரூபா. அப்படி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டுங்க. அப்புறம் டூத் பிரஷ் ஜி. ஓ, இல்லை பாருங்க, நிறைய மாடல் இருக்குது. 5 ரூபா பீஸ் ஜி. 6 ரூபா டஜன் ஜி. ஹோல்சேல் ரேட் ஜி. ஓகே, நீங்கள் எவ்வளோ தரீங்க ஒரு பீஸ் வந்து? 5 ரூபா. வெறும் 5 ரூபாயா? 5 ரூபா. கொண்டு எவ்வளோ கேட்கலாம் அதை? 20 ரூபா. 25 ரூபா எம்ஆர்பி ஜி. 25 ரூபாய்க்கு கேட்கலாமா? சூப்பர் ஜி. நெக்ஸ்ட்டுங்க. அப்புறம் இது பாருங்க, இது கூட சேம் ரேட் தான் ஜி. 30 ரூபா எம்ஆர்பி. ஓகே, 5 ரூபா பீஸ் ஜி. நம்ம ரேட் ஜி, இது ஆக்சுவல் ரேட் வந்து 30 ரூபா, நீங்கள் 5 ரூபாய்க்கு தான் தரீங்க? 5 ரூபா தான். வேற லெவலுங்க. 6 ரூபா டஜன் ஜி. ஓகே, இது கூட சேம் ரேட் தான் பாருங்க, எவ்வளோ டிசைன் இருக்கு. 5-6 டிசைன் இருக்கு ஜி. டூத் பிரஷ்ல இதே சேம் ரேட் தான், 5 ரூபா பீஸ். வெறும் 5 ரூபாய்க்கு தரீங்க, இது கொண்டு எவ்வளோ எம்ஆர்பி வந்து? 25 ரூபாய்க்கு கேட்கலாம். 25 ரூபா கண்டிப்பாக. நெக்ஸ்ட். அப்புறம் சீப்பு. ஓகே, ரவுண்ட் சீப் இது பாருங்க. இதெல்லாம் எவ்வளோங்க? 4.50 ஒரு பீஸ் வரும். ஒரு பீஸ் எவ்வளோங்க? 4.50. 4 ரூபா. 4 ரூபா 50 பைசா சொல்லுங்க. ஒரு ரேட் தான். கண்டிப்பாக இது 10 ரூபாய்க்கு விற்கலாங்களா? வீக்கில் விற்கலாம் ஜி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, செலோ டேப் ஜி. ஓ, செலோ 4 ரூபா பீஸ் ஜி. 4 ரூபா. 10 ரூபாய்க்கு விற்கலாம். 10 ரூபா விற்கலா ஜி. ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் கத்தி ஐட்டம் இது நிறைய இருக்குங்க. கட்டர். ஓகே, 10 ரூபா 17 ரூபா பீஸ். ஹோல்சேல் ரேட்டு 10 ரூபா 17 ரூபா. ஆமாம் ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. அப்புறம் டூத் பிக் பல் குச்சி. ஓ, 125 ரூபா. அப்படியே பாக்ஸ் 24 பீஸ். இது அப்படியே எடுத்தோம்னா 125 ரூபா. 125 ரூபா சொல்கிறாங்க. எத்தனை வருது? 24 பீஸ். 24 பீஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. அப்புறம் ஜி வூடன் கிளிப் இந்த மாதிரி கிளிப்பு. ஓகே, 25 ரூபா பேக்கெட். பேர்சி பாக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டில் 50 ரூபா இருக்கும். ஓ, ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் ஜி பூட் ஐட்டம் இங்கே பாருங்க. ஓ, இங்கே பூட்டில் எல்லா சைஸ் இருக்குது. 20லேருந்து ஸ்டார்ட். வெறும் 20 ரூபாயில ஸ்டார்ட். 22 ரேட் கம்மி தான். ஓகே, 15 ரூபாய் ரேட். நம்ம ரேட் 15 ரூபா. 16 ரூபா. 17 ரூபா. ஓகே, எல்லாமே இருக்குது.
அறுதி பெருசி வரும் இருக்கு பாருங்க ஓகே இது என்னது அது போட்டதா எல்லாமே போட்ல பெருசி இது பெருசி ஓகே அப்புறம் ரப்பர் பேண்ட் இது பாருங்க இது அப்படியே 40 ரூபாய் பாக்கெட் ஓ பாக்கெட் 40 பீஸ் 15 ரூபாய் MRP ஓகே அப்புறம் இது பெருசி இதுல எத்தனை ஒரு 12 வருமா 10 பீஸ் வரும் 10 பீஸ் வரும் ஒரு பீஸ் எவ்வளவு 4 ரூபாய் 4 ரூபாய் எவ்வளவு கேக்கலாம் 10 ரூபாய் 10 ரூபாய் இது பாருங்க 8 ரூபாய் 20 ரூபாய் விக்கணும் 30 ரூபாய் MRP ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் ஜிக்கத்தி ஐட்டம் இதுல எல்லாமே இருக்கு 6 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கேட் ஸ்டார்டிங் கேட் 6 ரூபாய் வெறும் 6 ரூபாய்க்கு தரங்க அத என்ன ஜி நைஃப் எப்படி டிஃபரண்டா இருக்கு இது ரேட் ಜಾஸ்தி ஜி 6 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் இது ரேட் 24 ரூபாய் பீஸ் வரும் ஓ 24 ரூபாய் நம்ம கிட்ட இது எவ்வளவு கேக்கலாம் இது ஜி 80 ரூபாய் 50 ரூபாய்க்கு கேக்கலாம் ஆமா ஜி ஓகே நெக்ஸ்ட்ங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு பாருங்க ஓ கத்தியில நிறைய வெரைட்டி நிறைய வெரைட்டி ஜி ஃபுல்லா வெரைட்டி ஓகே டேஞ்ச் பாருங்க வந்து நேர்ல வந்து நிறைய வெரைட்டி காட்டுங்க நிறைய வெரைட்டி ஓகே அப்புறம் பலூன் ஐட்டம் ஓ பலூன் ஐட்டம் ஓகே பலூன்ல எவ்வளவு வருதுங்க இது பாருங்க 80 பீஸ் 38 ரூபாய் 80 பீஸ் 80 பீஸ் வெறும் 38 ரூபாய் 38 ரூபாய் 1 ரூபாய் விக்கணும் ரீட்டெயில்ல 1 ரூபாய் 1 பீஸ் 1 ரூபாய் விக்குவாரே ஓகே அப்புறம் 2 ரூபாய் பலூன் ஓகே பலூன் வந்து 50 பீஸ் 42 ரூபாய் 50 பீஸ் 42 ரூபாய் இது பெரிய பலூனா பெரிய பலூன் மீடியம் சைஸ் இருக்கும் ஓகே அப்புறம் இதுல 5 ரூபாய் வேணும் 5 ரூபாய் கூட இருக்கு ஓ 5 ரூபாய் பலூன் ஹேப்பி பர்த்டே பேர் பலூன் ஓ எல்லாமே பாருங்க 80 ஓகே 50 பீஸ் 80 ஓ 50 பீஸ் வந்து 80 ரூபாய் தான் ஒரு பீஸ் 5 ரூபாய் ரீட்டெயில்ல விக்குவாரு ஒரு பீஸ் இப்படி ஓகே நெக்ஸ்ட்ங்க அப்புறம் இந்த பாருங்க 6 ரூபாய் பீஸ் ரீட்டெயில்ல 10 ரூபாய் விக்குவாரு ஓ இது 20 ரூபாய் விக்குவாரு நம்ம ரேட் 100 ரூபாய் அப்படியே பாக்கெட் ஓ பாக்கெட் 100 ரூபாய் நம்ம எவ்வளவு கேக்கலாம் அது வந்து ஒரு பீஸ் 20 ரூபாய் ஒரு பீஸ் 20 ரூபாய் விக்கு ஒரு பீஸ் 20 ரூபாய் விக்கு அப்படியே அட்டை இருந்து குவாலிட்டி இருக்கும்ல குவாலிட்டி ஜி எல்லாம் ஓகே ரெடியம் பால் இது பாருங்க ரெடியம் பால் சின்னதி பேர்சி ரெண்டுமே இருக்கு இது வெளிய வந்து பாத்தீங்க ஒரு பீஸ் 20 ரூபாய்க்கு விப்பாங்க நம்ம கிட்ட இது ஒரு பீஸ் எவ்வளவு நம்ம ரேட் சிப் டா அப்படியே ஃபுல்லா 110 ரூபாயா இது ஃபுல்லாவே 110 ரூபாயா 24 பீஸ் சூப்பர் ஜி அப்புறம் இது 36 பீஸ் 124 ரூபாய் அட்டை அப்படி 124 ரூபாய் வந்து அப்படி ஓகே நெக்ஸ்ட்ங்க ப்ரோ இது கத்தி நான் சொல்றதுக்குள்ள 6 ரூபாய் கத்தி இது பாருங்க இது எல்லாமே 6 ரூபாய் கத்தி வேற 6 ரூபாய்க்கு கத்தி 6 ரூபாய் ஹோல்சேல் வாங்குற கூட இது பாருங்க எவ்வளவு இது வேற 6 ரூபாய் தான் சொல்றாரு இது வெளியில கொண்டு போய் விளக்கிக்கலாங்க 10 ரூபாய் 10 ரூபாய்க்கு வந்து விக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்ங்க அப்புறம் இந்த ஓ பார்பர் கன் ஓகே பார்பர் கன் ஆமா இது என்ன ரேட் 8 ரூபாய் ஜி 8 ரூபாய் பீஸ் ரீட்டல 20 ரூபாய் 20 ரூபாய் விக்குவாரு ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் சேஃப்டி மினி டிஸ்கோ ரபடி பாருங்க இது என்ன ஜி டிஸ்கோ ரபடி ஓ ரபடி இது மாதிரி ஓகே இதெல்லாம் என்ன ரேட் 22 ரூபாய் அப்படி பேக்கெட் 10 பீஸ் 10 பீஸ் 22 ரூபாய் ஆமா ஜி ஓகே அப்புறம் சேஃப்டி பின் சேஃப்டி பின் ஓகே இதெல்லாம் அப்படியே 45 ரூபாய் ஓகே 40 பீஸ் வரும் உள்ள ஒரு பீஸ் 450 வரும் ஒரு பீஸ் 450 வரும் ஆமா ஜி ஓகே ரீட்டல 10 ரூபாய் விக்குவாரே ஓகே நெக்ஸ்ட்ங்க அப்புறம் பில்லர் ஓ இந்த மாதிரி வரும் கத்தி மாதிரி பில்லர் வரும்ல ஆமா இது கூட 6 ரூபாய் பீஸ் தான் ஜி சம ஜி இது வெறும் 6 ரூபாய் தான் ஆமா ஜி வேற லெவல்ங்க பாருங்க ஓகே அப்புறம் இந்த கத்தி ஜி ஓ 12 ரூபாய் பீஸ் 144 ரூபாய் அப்படியே அட்டே ஓகே 12 ரூபாய் பீஸ் வந்து வருது ஓகே நெக்ஸ்ட்ங்க அப்புறம் கண்ணாடி ஜி ஓ கண்ணாடி இல்ல நேரட்ட 12 ரூபாய் பீஸ் ஜி இது 12 ரூபாய் ஆமா ஓகே எவ்வளவு கேக்கலாம் 20 ரூபாய் விக்கு வரேன் 20 ரூபாய்க்கு விக்கலாம் ஓகே பெரிய கண்ணாடி அது ஓகே இது என்ன ரேட் 20 ரூபாய் ரேட் ஜி 20 ரூபாய் வருது ஓகே இல்ல மூணு சைஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அப்புறம் இந்த மாதிரி வேணும் இருக்கு பாருங்க மேஜிக் பால் சின்ன கோலனுக்கு ஓ மேஜிக் பால் இது 30 ரூபாய் அப்படி அட்டே ஓ இத எடுத்தா 30 ரூபாய் விக்கணும் ஒரு பீஸ் 5 ரூபாய் விக்கற உள்ள இருந்து அப்படி ஓகே இது அப்படியே எடுத்தா 30 ரூபாயா 30 ரூபாய் ஓகே நெக்ஸ்ட்ங்க இது பாருங்க பாராசூட் ஓ பாராசூட்டா 72 ரூபாய் அப்படி சின்ன பசங்க ஜி சூப்பர் ஜி ஓகே நெக்ஸ்ட்ங்க இந்த சின்னதி பாருங்க ஜி 20 ரூபாய் ஜி ஓகே என்னது பால் மாதிரி இருக்கு இது மேஜிக் பால் தான் இது கூட ஜி இது 2 ரூபாய் விக்கற இது 5 ரூபாய் விக்கற அப்படி ரெண்டு ஐட்டம் இருக்கு ஓகே இது எல்லாம் ரெண்டு கலையில எல்லாம் வச்சு சேல் பண்ணலாம் ஆமா சேல் பண்ணு எல்லாமே ஜி ஹோல்சேல் ரேட் ஜி ஓகே நெக்ஸ்ட்ங்க இதே மாதிரி டாய்ஸ் வேணும் இருக்கு பாருங்க ஓ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் என்ன ரேட் அப்படியே 72 ரூபாய் அப்படி 72 ரூபாய் 10 ரூபாய் ரீட்டல்ல ஒரு பீஸ் 10 ரூபாய் இருக்கும் ஒரு பீஸ் 10 ரூபாய் இருக்கலாம் எத்தனை இருக்கு இதுல 20 பீஸ் ஜி 20 பீஸ் இருக்கு 72 ரூபாய் நெக்ஸ்ட்ங்க வாட்டர் பலூன் தண்ணி பலூன் 30 ரூபாய் அப்படி அட்டே ஓ வாட்டர் பலூன் அது வாட்டர் பலூன் இது என்ன பிரைஸ் வருது 30 ரூபாய் அப்படி அட்டே அப்படி அட்டே 30 ரூபாய் 20 பீஸ் வரும் ரீட்டல்ல 5 ரூபாய் இருக்கு ஒரு பீஸ் ஓகே ரைட்ங்க அப்புறம் சோப் ஸ்டாண்ட் சோப் ஸ்டாண்ட் இது என்ன ரேட் வருது 9 ரூபாய் பீஸ் ஒரு பீஸ் ஒரு பீஸ் 9 ரூபாய் வருது இது கூட சேம் ரேட் தான் ஓ இது பாருங்க ஜி இந்த மாதிரி பேலன்ஸ் ஜி ஓ இதெல்லாம் என்ன இது கூட 5 ரூபாய் விகாரம் நம்ம ரேட்ட 48 ரூபாய் அப்படி அட்டே அப்படியே எடுத்தா 48 ரூபாய் தான் 48 ஒண்ணே எவ்வளவு கேக்கலாங்க 5 ரூபாய் 20 பீஸ் இருக்கு உள்ள ஓ 20 பீஸ் வந்திருக்கு 100 ரூபாய் வரும் அப்படியே பேக்கெட் ரீட்டல் விகாரம் 100 ரூபாய் வரும் நம்ம ரேட்ட 48 ரூபாய் தான் ஓகே ரைட்ங்க நெக்ஸ்ட்ங்க அப்புறம் இந்த மாதிரி பாருங்க சாய்ஸ் இருக்கு பேலன் இருக்கு இது பாருங்க 84 ரூபாய் 84 ரூபாய் வந்து வருது ஆமா அப்படி அட்டே ஒரு பீஸ் 10 ரூபாய் ரேட்ல விக்குவாரு ஜி ஓகே இந்த மாதிரி ஹேங்கர் பாருங்க இதெல்லாம் என்ன ரேட் வருது ஹேங்கர்லாம் 80 ரூபீஸ் பர் செட் 1 பீஸ் செட் அப்படியே எடுத்தா 80 ரூபாய் தானா ஆமா 80 சிங்கிள் எடுத்தால ரேட் ஜாஸ்தி சொல்வாங்களே சொல்ல ஓகே நெக்ஸ்ட்ங்க வரேன் இந்த மாதிரி நார் பாருங்க ஓ நார்ல நேரட் வருது இது 5 ரூபாய் விக்குவாரு நம்ம ரேட் 36 ரூபாய் அப்படி 12 பீஸ் 36 ரூபாய் 3 ரூபாய் பீஸ் ஓகே இது மாதிரி ரெபடி நான் முன்னாடி காமிச்சிருப்பாங்க எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு கடிவு குவாண்டிட்டி நிறைய இருக்கு ஆமா ஜி அப்புறம் இந்த மாதிரி ஜார் வேணும் இருக்கு பாருங்க இதெல்லாம் என்ன ஜி 8 ரூபாய் பீஸ் ஜி ஜார் ஓகே ஜார் பாக்குறீங்களா ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணுங்க இதெல்லாம் 8 ரூபாயா ஆமா 8 ரூபாய் ஜி ரீட்டல்ல 20 ரூபாய்க்கு வரது ஜி ஓகே இப்போ இது வந்து கலர்ஸ் எவ்வளவு இருக்கா ரெண்டு ஐட்டம் வரும் ஜி ஓகே மூணு கலர் வரும் ஜி ஓகே இதை பாருங்க இந்த மாதிரி இது வந்து 8 ரூபாய்க்கு தரீங்க 20 ரூபாய்க்கு விற்கலாமா 20 ரூபாய் விற்கணும் ஜி சூப்பர் ஜி நெக்ஸ்ட்ங்க
அப்புறம் டபுள் ரேட்டா பாருங்க சிங்கிள் பீஸ் இது என்னது டபுள் ரேட்டா பாருங்க இது எவ்வளவுங்க 8 ரூபீஸ் பீஸ் ஹோல்சேல் ரேட் 8 ரூபாயா 8 ரூபாயா ரேட்ல 20 ரூபாய் விக்குவாரு அப்புறம் இந்த பேலூன் பாருங்க இந்த பேலூன் டிசைன் பாருங்க ஓகே இது இது எல்லாமே 20 ரூபாய் விக்குவாங்க இத ஓகே நம்மட்ட எவ்வளவு இது 115 ரூபாய் வரும் 115 ரூபாய் ஆமா ஜி அப்படியே டிசைன் இல்ல மிக்ஸ் ஓகே பாருங்க எவ்வளவு டிசைன் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்ங்க அப்புறம் இந்த மாதிரி நார் பாருங்க 6 பீஸ் செட் ஓ 6 பீஸ் செட் எடுத்துக்கலாம் அப்படியே 30 ரூபாய் 6 பீஸ் செட் 30 ரூபாய் ஓ அப்படியே 1 பீஸ் வாங்குனா 20 ரூபாய் வரும் ஓகே நம்ம ரேட் அப்படியே 30 ரூபாய் ஓகே இப்போ வெளியில எடுத்தா சிங்கிள் எவ்வளவு சொல்லுவாங்க 20 ரூபாய் 20 ரூபாய் நம்மட்ட சிங்கிள் எடுத்தா எவ்வளவு வரும் 10 ரூபாய் தான் வரும் 10 ரூபாய் தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி பாருங்க 4 ரூபாய் பீஸ் 48 ரூபாய் ஓ இது வெறும் 4 ரூபாய் தானா 15 ரூபாய் எம்ஆர்பி ஜி ஓ அப்புறம் கான் பட்ஸ் வேணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கணும் ஓகே இப்போ இதெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்குங்களா 7 ரூபா பீஸ் 7 ரூபா லிட்டர்ல 20 ரூபா இப்போ வர 20 ரூபா எம்ஆர்பி கூட இருக்கு ஓகே நீங்க 7 ரூபாய்க்கு அங்க போய் 20 ரூபாய்க்கு செல் பண்ணலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க ரஷா கப்ரோ நெப்டின் பால் ஓ நம்ம ரேட் அப்படியே சரம் 60 ரூபா 6 ரூபா தான் பீஸ் இது என்ன இது நெப்டின் பால் ஜீ ஓ ரஷா கப்ரோ ரஷா கப்ரோ ஓகே ஓகே இந்த கர்பா மூச்சி எல்லாம் போறதுக்கு அந்த மாதிரி பால் இருக்கு ஓகே இது என்ன ரேட் நம்ம ரேட் 6 ரூபா தான் 33 ரூபா எம்ஆர்பி லிட்டர்ல 20 ரூபா இப்போ இது வேற 6 ரூபா 33 ரூபா எம்ஆர்பி வந்து இருக்கு சூப்பர் ஜீ நெக்ஸ்ட் இது பாருங்க டபுள் செட் அப் ஜீ ஓ அப்புறம் இது பாருங்க ஸ்டீல் நார் இருக்கு 45 ரூபா அப்படியே டஜன் அப்படியே டஜன் 45 ரூபா 45 ரூபா தான் ரீட்டில் 10 ரூபா விற்கிறார் 120 ரூபா ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க பார்த்துக்கண்ணா ஓ இதில் ரெண்டு ஐட்டம் இருக்கு ஜி ஓகே 12 ரூபா எம்ஆர்பி ஓகே இப்போ 8 ரூபா எம்ஆர்பி நம்மளோட இது 4 ரூபா 48 ரூபா ஓ 12 ரூபா எம்ஆர்பி வெறும் 4 ரூபாயா 4 ரூபா தான் ஜி ஓகே அப்புறம் சீசர் பாருங்க இந்த மாதிரி ஓகே சீசரில் என்ன ரேட் வருதுங்க இது 13 ரூபா 13 ரூபா எவ்வளவு விற்கலாம் 20 ரூபாய்க்கு வர 20 ரூபாய்க்கு விற்கலாம் எல்லாம் சைஸ் போட்டுருக்கா எம்ஆர்பி இல்லை வராது ஜி ஓகே 20 ரூபாய்க்கு விற்கலாம் 20 ரூபாய்க்கு நெக்ஸ்ட்டுங்க அப்புறம் இந்த மாதிரி பாருங்க ஓ இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது இதெல்லாம் பாத்திரத்துக்கு நார்தா ஜி ஓகே கலர் கலரா இருக்கு இதெல்லாம் என்ன ரேட் வருது இது அப்படியே வாங்குறது 84 84 ஓகே அப்படியே வாங்குனா 84 ரூபா வந்து வருது எத்தனை வரும் இதெல்லாம் 12 வந்து வருது 84 ரூபா வந்து வருது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இஸ்மாயிலி பால் ஜி 140 ரூபா பேக்கெட் அப்படியே ரீட்டில் எடுத்தா 140 ரூபா 140 ரூபா ரீட்டில் 20 ரூபா ஒரு பீஸ் விற்க வருது ஓ ஒரு பீஸ் அளவுக்கு 20 ரூபா ஜி 20 ரூபாய்க்கு விற்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் இந்த ஐட்டம் நான் காட்டுறேன் ஓகே இது பாருங்க 84 ரூபா அப்படியே ரீட்டில் அப்படியே ஆமாம் ரீட்டில் அப்படியே ஒரு செட்டு 50 ரூபா விற்குவாரு 50 ரூபீஸ் ஓகே ஒரு செட்டு 50 ரூபாய்க்கு விற்கலாம் நம்ம இப்படி எடுத்தா 84 ரூபா தான் 84 ரூபா ஓகே நெக்ஸ்ட்ங்க இது கூட சேம் ரேட் தான் வரும் இது 6 ரூபா ஓகே 6 ரூபா 5 ரூபா பீஸ் வரும் அப்படி ஒரு பீஸ் 5 ரூபா ஓகே அப்புறம் இங்கே வரும் சீப் ஐட்டம் வேணும் அவ்வளோ இருக்கலாம் ஓ இது பண்ணல் ஹோல்சேல் இது பாருங்க ஃபனல் என்ன ரேட் 20 ரூபா 22 ரூபா டிசைன் ஓகே 20 ரூபா 22 இது 5 ரூபா விற்கிறார் இது 10 ரூபா விற்கிறார் அப்படி ஓகே வாட்டர் ஃபில்டர் ஓ ஃபைட் சிங்கிள் பீஸ் கவர் வரும் ஓகே 14 ரூபா பீஸ் வரும் ஹோல்சேல் ரேட் 14 ரூபா 14 ரூபா எவ்வளோ இருக்கலாம் எல்லா சைஸ் இருக்கு எவ்வளோ இருக்கலாம் இது 20 ரூபா ஜி 14 ரூபா என்னது 20 ரூபாய்க்கு 20 ரூபா ஓகே இதில் பெரிய சைஸ் இது ஜூஸ் வெடி ஜி ஓ 48 ரூபா பீஸ் பேர்சி சைஸ் 8 நம்பர் ஜி ஓகே என்ன ரேட் விற்கலாம் இது 6 ரூபா 80 இந்த ரேட் விற்கணும் விற்கலாம் ஜி ஓகே நெக்ஸ்ட் எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான் ஓகே அப்புறம் இது பாருங்க குவார்டர் பஞ்சி ஓகே இதெல்லாம் என்ன குவார்டர் பப்ஜி அப்படியே 54 ரூபா 54 டஜன் அப்படியே எடுத்தா 54 ரூபா 450 ஒரு பீஸ் வரும் ஓகே இதை வந்து கொண்டு போயிட்டு நம்ம ரேட் வச்சு 20 ரூபா விற்கணும் 20 ரூபாய்க்கு விற்கலாம் அப்புறம் இங்கே பாருங்க ஹுக் இது 18 ரூபா எல்லாம் மிக்ஸ் மாடல் சூப்பர் ஜி இத்தனை தெரியுங்களா இல்ல 20 மாடல் வரும் ஜி அப்புறம் இது இஸ்மாயில் பாருங்க ஓகே 20 ரூபா வரும் 20 ரூபா ஒரு பீஸ் அப்படி இப்படியே எடுத்தா 20 ரூபா அப்படி பாருங்க ஓகே ஹோல்சேல் ரேட் இது எவ்வளவு விற்கலாம் இது 40 ரூபா விற்க வித்திட்டே இருக்கு ஜி ஓகே 20 ரூபாய்க்கு நீங்க 40 ரூபாய்க்கு விற்கலாம் ஓகே நெக்ஸ்ட்ங்க அப்புறம் இந்த ஸ்டீல் கிளிப் பாருங்க ஸ்டீல் கிளிப் இந்த மாதிரி வரும் ஸ்டீல் கிளிப்ல என்ன ரேட் வருது 48 ரூபா அப்படியே அப்படியே தான் 48 ரூபா எம்ஆர்பி எவ்வளவு போறது 120 ரூபா போட்டு இருக்கு ஓகே இது பாருங்க ஓ 58 ரூபா 58 ரூபா 110 ரூபா எம்ஆர்பி இருக்குது ஓகே இதெல்லாம் ஓது பதிஷ்டம் பாகு பதிஷ்டம் பாருங்க இதெல்லாம் என்ன ரேட் 54 54 54 ரூபா ஆமா இது சின்னதி பெருசு எல்லாமே இருக்கு 54 38 ரூபா எல்லாமே இருக்கு ஓகே இதெல்லாம் நீங்க ஸ்டட் பாருங்க ஓகே இதெல்லாம் என்ன ரேட் 17 ரூபா பீஸ் டஜன் 17 ரூபா ஆமா 5 ரூபா விக்குவா ரேட்ல நெல் கட்டர் ஜி பெல் ஓ நெல் கட்டர் இதெல்லாம் என்ன ரேட் 128 ரூபா டஜன் அப்படியே அப்படியே எடுத்தா 128 ரூபா 11 ரூபா 11 ரூபா பீஸ் வரும் ஓகே சிங்கிள் பீஸ் நம்ம எல்லாம் கொண்டு வைக்கலாம் 50 ரூபா 50 ரூபாய்க்கு இது கூட ஒரு சேம் ரேட் தான் இருக்கு ஓகே அப்புறம் இது ஐட்டம் கூட சேம் ரேட் தான் இது மூணுமே இருக்க பாருங்க சேம் ரேட் தான் 11 ரூபாய் வெறும் 11 ரூபா தான் 11 ரூபா பீஸ் ஓகே அப்புறம் சீசர் பாருங்க இந்த மாதிரி கம்மி ரேட்டில் 10 ரூபாய் விற்குவாரில்ல நம்ம ரேட்டு 7 ரூபா இது இது 7 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் விற்கிற இது பாருங்க 6 ரூபா பீஸ் ஓகே நெக்ஸ்ட்டுங்க அப்புறம் சீப் பாருங்க ஓகே சீப் எல்லாம் என்ன 38 ரூபா டிசைனா
அப்படியே எடுத்தா 38 ரூபாயா 38 ரூபாய் டஜன் டஜன் வாங்கணும் எல்லாமே ஓ டஜன் எடுத்தீங்கன்னா அப்படியே 38 ரூபாய் தான் சொல்றாரு ஓகே நெக்ஸ்ட்ங்க இது பாருங்க 48 ரூபாய் 4 ரூபாய் பீஸ் ஓ இது 48 ரூபாய் தான் நம்ம இந்த ரெண்டு கலர் பாருங்க இதே கூட வரும் ஓகே அப்புறம் இந்த சின்ன கூட இருக்கு பாருங்க ஓ இதெல்லாம் நேரட்டு 28 ரூபாய் 28 ரூபாய் டஜன் டஜன் இதே கமி ரேட் 28 ரூபாய் இந்த ஐட்டம் இது 16 ரூபாய் தான் டஜன் இது 16 ரூபாய் தானா இது கூட 16 ரூபாய் இது 28 ரூபாய் இதே 20 ரூபாய் என்ன ஸ்பெஷல் இதுல ஒண்ணு கொஞ்சம் குவாலிட்டி தான் வித்தியாசம் ஓகே குவாலிட்டி தான் வித்தியாசம் ஓகே 16 ரூபாய் 28 ரூபாய் ஓகே நெக்ஸ்ட் இதுல பென்சில் வேணும் பென்சில் இருக்கு பாருங்க ஓ பென்சில் 36 ரூபாய் டஜன் டஜனே 36 ரூபாய் இது 48 ரூபாய் பாருங்க 4 ரூபாய் பீஸ் ஓகே இந்த கலர் வரும் பாருங்க இந்த மாதிரி கலர் ஓ இதெல்லாம் லைக் பண்ணுங்க இது 60 ரூபாய் டஜன் இது 60 ரூபாய் டஜனா ஓகே இது இது பாருங்க 84 84 டஜன் 7 ரூபாய் பீஸ் 84 ரூபாய் டஜன் ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி சின்னதி ஓகே 18 இன்ச் பாருங்க 38 ரூபாய் டஜன் 38 ரெண்டு கலர் வரும் இந்த மாதிரி கலர் கூட வரும் ஓகே அப்புறம் இது பாருங்க பாருங்க இதே இதே ஓகே எல்லாம் ரேஞ்ச் இருக்கு ஜி ஓகே ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னது எல்லாம் ரேஞ்ச் கிடைக்கும் ஜி ஓகே பாருங்க வேற லெவல் 13 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் எல்லாமே ஓகே ரைட் 40 ரூபாய்க்கு இருக்கு ஓகே இது பாருங்க துணி கார் ஜி இதெல்லாம் நேரா இருக்கு 14 ரூபாய் பீஸ் ஜி ஒரு பீஸ் 14 ரூபாய் அப்படி ரிட்டர்ன்ல 20 ரூபாய் விக்கு வரேன் ஒரு பீஸ் வந்து 14 ரூபாய் தான் 14 ரூபாய் எவ்வளவு கேக்கலாம் இல்ல 6 ல இருந்து 6 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் நம்ம கிட்ட ஓகே ஒரு 6 ரூபாய் இருந்து 25 வரைக்கும் இருக்கு ஓகே இது பாருங்க எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு இங்க வேற பெருசா இருக்கு இது ஓ இது பாருங்க இதெல்லாம் நேரா இருக்கு 20 ரூபாய் ஒரு பீஸ் ஒரு பீஸ் 20 ரூபாய் தான் பீஸ் பாருங்க அவ்வளோ திக்னஸ் இருக்கு ஓகே அப்புறம் இந்த மாதிரி சைன் ஐட்டம் கூட வேணும் இருக்கு பாருங்க ஓ இது 10 மீட்டர் 20 மீட்டர் ஓகே 17 ரூபா 33 ரூபா ஓகே அப்படி ரெண்டு ரேட் வரும் அப்புறம் துணி பிரஷ் பாருங்க ஓ எல்லாம் ரேஞ்ச் இருக்குது துணி பிரஷ் சின்னதி பிரஷ் ஓகே இதெல்லாம் என்ன ரேட் 98 ரூபா டஜன் 12 பீஸ் 98 ரூபா ஓகே இது 117 ரூபா டஜன் ஓகே அப்புறம் இது பாருங்க இதெல்லாம் என்ன ரேட் 118 ரூபா தான் இது கூட அப்படியே டஜன் எடுத்தா 118 ரூபா தான் இது பாருங்க 128 ரூபா டஜன் வெரைட்டி எவ்வளோ வச்சிருக்கீங்களா ஆமாம் இப்போ துணி பிரஸ் நிறைய வெரைட்டி இருக்குது ஜாமெட்ரி பாக்ஸ்ல வச்சிருப்பீங்களா இது பென்சில் பாக்ஸ் நிறைய ஐட்டம் இருக்குது ஓகே இதெல்லாம் என்ன ரேட்டு 8 ரூபா சாரி 6 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 50 வரைக்கும் இருக்குது எல்லா பிரதாப் கம்பதி ஐட்டம் 6 ரூபாயிலேருந்து 50 வரைக்கும் இருக்குது 50 வரைக்கும் இருக்குது பாருங்க மேந்தி கொண்டு வெறும் 5 ரூபா தான் வெறும் 5 ரூபா தானா 5 ரூபா தான் ஓகே இது எவ்வளோக்கு விற்கலாம் 10 ரூபா 10 ரூபாய் கேட்கலாம் 5 ரூபாய்க்கு நீங்கள் 10 ரூபாய் கேட்கலாம் சூப்பர் நெக்ஸ்ட் ஜி சோப் பாக்ஸ் ஜி ஓகே இதில் 5 மாடல் இருக்குது நம்ம ஒரே ரேட் தான் எல்லாமே 5 மாடல் இருக்கா 8 ரூபா பீஸ் ஓ 8 ரூபா எவ்வளோ பாருங்க லாஸ்ட்ல இருக்கு எல்லாம் மாடல் இவ்வளோ மாடல்ஸ் இருக்கா மேலே பாருங்க அவ்வளோ வந்து குவான்டிட்டி இருக்கு எல்லாம் மாடல் இருக்கு எல்லாமே ஒரே ரேட் தானா ஒரே ரேட் தான் ஜி எவ்வளோங்க 8 ரூபா பீஸ் ஜி பீஸ் வந்து 8 ரூபா வந்து எவ்வளோ கேட்கலாம் 96 ரூபா டஜன் 20 ரூபா விற்க வரேன் ஜி 20 ரூபா கேட்கலாமா ரேட்டில் ஓகே நெக்ஸ்ட்டுங்க இதெல்லாம் இதெல்லாமே பல்காக வச்சிருக்கீங்க எல்லாமே ஜி குவான்டிட்டி ஓட்டர் பாக்ஸ் ஜி இது என்ன ரேட்டு 19 ரூபா பீஸ் 19 ரூபா எவ்வளோ கேட்கலாம் 50 ரூபா ஓகே இதில் சிங்கிள் பீஸ் கூட கிடைக்கும் ஓகே சிங்கிள் பீஸ் ரேட் வேறு வரும் அப்படி இதை பாருங்க ஓ 33 ரூபா பீஸ் 33 ரூபா 3 ரூபா 33 ரூபா தான் எவ்வளோ கேட்கலாம் 50 ரூபா வித்துட்டே இருக்கு இங்கே ஓகே 33 ரூபாய்க்கு இங்கே 50 ரூபாய்க்கு குவாலிட்டி எப்படி இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கு ஜி ஓகே இதை பாருங்க இதில் எவ்வளோ கேட்டால் அனுப்பிடுங்க 48 ரூபா எங்கேயுமே அனுப்பணும் அனுப்பிச்சு விட்டுறது எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும் நம்ம எவ்வளோ வேணும் கிடைக்கும் ஜி ஓகே எவ்வளோ பீஸ் வேணும் கிடைக்கும் இந்த பாருங்க ஹாஃப் லிட்டர் இதை மாதிரி இதை மாதிரி ஓகே அப்புறம் இந்த மாதிரி சீப்பர் பாருங்க சீன பசங்க என்ன ரேட்டு ஹோல்சேல் வாங்கினா 772 ரூபா பீஸ் வரும் ரீட்டில் 100 ரூபா வரும் ஒரு பீஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சஸ் பண்ணுங்கள் இந்த விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் டைரெக்டாக வந்து மீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இன்னும் நிறைய பார்த்து எடுக்கலாம் ஜி தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித் ப்ரைஸோடய சொன்னது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா ஒருத்தர் ப்ரைஸை சொல்ல மாட்டாங்க பார்க்குற கஸ்டமர் கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் நேரில் வந்து தயவு செஞ்சு மாற்றிலாம் சொல்லிடுறீங்க அதே ப்ரைஸ் வந்து அப்படியே ஹோல்சேல் ரேட் தான் சொல்லியிருக்கேன் ரீட்டெயில் ரேட் வேறு ரீட்டெயில் சொல்லவே இல்லை அண்ட் ஒன் திங் இப்போ நாங்கள் சொல்லிக்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்லேருந்து நாங்கள் வந்து இந்த ரேட் இருக்குது மேபி ஒன் இயர் கழிச்சு பார்க்குறீங்கன்னா அந்த ரேட் வந்து வேறையாக இருக்கும் ஏன்னா இப்போ மெட்டீரியல் ரேட் மாறப்ப மாறிக்கலாம் இப்போ நீங்கள் கரண்ட்லி வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ கஸ்டமர் வந்து டைரெக்டாக வரலாம் நினைப்பாங்க வரும்போது எப்படி வரது அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிருங்க டோனால் கோயம்புத்தூர் டோனால் டோமேஸ்டே இருக்கு ஓகே டோமேஸ்டே லாஸ்ட் கடைசியாக ஒரு ரொம்ப பேக்கரி இருக்கு ஓகே இங்கே ரொம்ப ரைட்டில் வரணும் ரைட்டில் ஒரு சின்ன ஸ்டுடியோ இருக்கு இது இப்போ அப்படி இருக்கு இதில் ரெண்டாவது மூணாவது கடை போது பத்மாவதி மார்க்கெட் இப்போ கூகுளில் பத்மாவதி மார்க்கெட்னு போட்டால் வரலாமா வரல ஓகே பத்மாவதி மார்க்கெட்னு போட்டால் வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான சொல்லணும் சொல்லுங்கள் சரவ
சரவணா செல்வரத்தனம்னா எல்லாத்துக்குமே அது தெரியும். அந்த சரவணா செல்வரத்துல இருந்து தாமஸ் ஸ்ட்ரீட்னு கேளுங்க. தாமஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டே இருந்தீங்கன்னா அரோமா பேக்கரினா எல்லாமே சொல்லுவாங்க. அரோமா பேக்கரியில இருந்து என்ன ஸ்டுடியோ அது? சின்ன ஸ்டுடியோ. சின்ன ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்துலே தான் பேக்கரி இருக்கு. ஸோ இப்போ வரமா இருந்தா எந்தெந்த நாளெல்லாம் வரலாம், எந்தெந்த டைமுக்கு வந்து வரலாம்? 8:30 ஸ்டார்ட் காலையில 8:30 10 மணி வரைக்கும் நைட். 10 சனிக்கு ஞாயிறு எல்லா நாளும் ஓப்பனா இல்ல? சண்டே 8 மணி வரைக்கும் தான் நைட் 8 மணி வரைக்கும். ஆனா எல்லா நாளுமே கடை ஓப்பன்ல இருக்கும். ஓப்பன் தான். சரி ஜி, நன்றி. இப்ப கஸ்டமர் வந்து டைரக்டா வந்தாங்களும் நல்லா வந்து பண்ணி கொடுங்க. ஓகே, இங்க இருந்து ஆன்லைன்ல அனுப்பிட்டாலும் நல்லபடியா பண்ணி கொடுங்க. நன்றிங்க. ஓகே, தேங்க்ஸ்.